Thank you.
விடுஞ்சா உங்க தலைமையில கல்யாணம் நடக்க போகுது. ஒரே ஒரு மாம்பழத்துக்காக மாப்பிள்ள, ஒரே ஒரு மாம்பழத்துக்காக கோச்சுக்கிட்டு என் பேருமா முருக பெருமாங்க. அந்த வேலை ஓடி போய் மலை உச்சியில குளிச்சுட்டு உட்காந்துட்டான். ஒத்த மாம்பழம் என் தங்கச்சியிட்ட கேட்டிருந்தா ஒண்ணு என்னையா, ரெண்டு மாம்பழத்தை எடுத்து அழகா அந்தான கொடுத்துருக்கேன். அந்த புரியாதனை சமாதானப்படுத்தி மாப்பிள்ளைய அழைச்சிட்டு வந்திருக்கேன் அந்த முருகப்பெருமான. அதுக்கு சோழியா என் தங்கச்சி என்ன சாதாரண ஆளா, படிச்ச புள்ள பட்டணத்துல போய் படிச்சு விட்டு அழகான புள்ள பண்பான புள்ள அப்படி பார்த்தோம்னா சுண்டனா தெரிக்கேன். அவ்வளவு ஒரு அழகி அப்படி இருக்க ரெண்டு பேத்துக்கு திருமணம் முடிச்சேன். இவங்கெல்லாம் யார் தெரியுமா, மாப்பிள்ள விட்டு சார்பா பொண்ணை பார்க்க வந்திருக்கிறாங்க. பொண்ணை பார்த்து பரிசம் போட்டு விடிய காலம் ரெண்டு பேத்துக்கு திருமணம் பண்ண இருக்கிறாங்க. எதுக்காக அந்த வயசான கட்ட தெரியுமா, அப்படி பொண்ணுக்கு பாட தெரியுமா, பேச தெரியுமா, நடக்க தெரியுமா, ஆட தெரியுமா, பாட தெரியுமா, அத்தனையும் சோதனை போடுவாங்க. நீங்க எத்தனை சோதனை போட்டாலும் என் தங்கச்சி அதை சாதனையாக்கி முருகனை திருமணம் செஞ்சே தீர்வேன் அப்படின்னு சொல்லியிருக்க. அஞ்சு வயசுல அறியாத பருவத்துல சின்ன வயசுல குடிச்சு கட்டி கட்டி என்னைக்கு இருந்தாலும் நான் தான் புருஷன் சொன்ன முருகன். உற்றுவமா என் முருக மாப்பிள்ளைய மாப்பிள்ளைங்க அப்படி வந்திருக்கு. ரெண்டு பேருக்கும் உங்க தலைமையில கல்யாணம் நடக்குது. என் தங்கச்சி வரையில அப்படி வரவேற்பு ஏற்பாடெல்லாம் பள்ளமா இருக்கணும். சந்தனம் செவ்வாது இதெல்லாம் தெரிக்கணும். எப்படி தெரியுமா, சந்தனம் செவ்வாதும் பன்னீரும் நீ எடுத்து சேர்த்துக்கும். சொன்னா புரியுமா?
வேப்பங்குடியை சேர்ந்த முருகேசன் அவர்கள் பப்பன் டான்ஸுக்காக 20 ரூபாய் அன்பளிப்பு வாரி வழங்கியிருக்கிறார். அவர் தன்னாருக்கு நெஞ்சார்ந்த அன்பு தெரிவித்து இசை முழங்கட்டம் நீங்க வரவேற்பு கொடுங்க. வேப்பங்குடியை சேர்ந்த அண்ணா சகோதரர் மோகன் அவர்கள் கண்ண திறந்தாவளி என்ற முத்தப்பா பாடலுடைய பாடம் மாறி கேட்டுக்கொண்டார்கள். அவர் விருப்பத்திற்காக கண்ண திறந்தா ஒளி இல்லை கலை எடுத்தான் வாழ்ந்து வந்தே மனசிலே இப்ப மண்ணா கரைஞ்சு மறைஞ்சு போச்சு ஆசை.